அரியலூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் அதிமுக பிரமுகரை கத்தியால் குத்திய நபரை பொதுமக்களை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். அரியலூர் மாவட்டம் கோரைக்குழி கிராமத்தைச் சேர்ந்த நாகமுத்துவிற்கும் வாலஜா நகரைச் சேர்ந்த துரைசாமி என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு புகார் மனு கொடுக்க வந்த நாகமுத்துவை துரைசாமி கத்தியால் குத்தியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த நாகமுத்துவை அங்கிருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். தப்பியோட முயற்சித்த துரைசாமியை பொதுமக்களை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் மனுநீதி நாளின்போது மனு கொடுப்பதற்காக வந்த நாகமுத்து என்ற நீதி நிப்புலியன் என்பவரை முன்விரோதம் காரணமாக நரி என்ற துரைசாமி என்பவர் கத்தியால் குத்தி காயமேற்படுத்தியுள்ளார். உடனடியாக அங்கிருந்த காவலர்கள் பொதுமக்கள் உதவியுடன் அவர்களை கைது செய்து காவல் நிலையத்தில் கொண்டு வந்து ஒப்படைத்துள்ளார்கள். இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றனர். அரியலூரில் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பொதுமக்கள் முன்னிலையில் அதிமுக பிரமுகர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது.